அரசு வழங்கும் நிதியை முறையாக பயன்படுத்தாத தமிழக அரசு மத்திய அரசின் மீது குறை சொல்வதா என தமிழக பாஜக பிரச்சார பிரிவின் மாநில தலைவர் குமரி கிருஷ்ணன் அதிரடி. சென்னையில் கடந்த ஆண்டில் ஏற்பட்ட பெரும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மத்திய அரசு வழங்கிய நிதியினை முறையாக மக்களிடம் செலுத்தவில்லை என்று தமிழக அரசு மீது குமரி கிருஷ்ணன் குற்றம் சாட்டினார். மேலும் பாரத பிரதமர் அவர்கள் பல்வேறு பணிகளின் காரணத்தினால் தமிழகத்திற்கு வர இயலாத நிலையில் மத்திய அமைச்சர்களை தமிழகத்திற்கு அனுப்பி அதன் மூலம் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு பாதிப்புகளை ஆராய்ந்து உரிய நிதி வழங்கப்பட்டது. இந்த நிதியை முறையாக மக்களிடம் சேர்க்காதது ஏன் என்று தமிழக முதல்வர் பதில் அளிக்க வேண்டும். தமிழக அரசு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பயனாளிகளுக்கு ரூபாய் 6000 வங்கிக் கணக்கில் செலுத்தாமல் நேரடியாக கொடுக்கப்பட்டதில் பல்வேறு குளறுபடிகள் நடந்துள்ளதாகவும் கூறியுள்ளார். 2024 நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் திமுக அதிமுக காணாமல் போய்விடும் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். முதலமைச்சர் இங்க இந்த தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்காது. புயல் வந்த போது எங்க இருந்தாரு? டெல்லிக்கு போயிட்டாரு. அவரே இங்க இல்லையே புயலை பாக்குறதுக்கு. அவர் இல்ல, புயல் வந்த உடனே நரேந்திர மோடி தான் வரணும்னு அவசியம் இல்லை. நரேந்திர மோடியினுடைய அமைச்சர் அனுப்பி வச்சாரு, கையில் பணத்தோடு அனுப்பி வச்சார். இதுவரைக்கும் பணத்துக்கு கணக்கு சொல்லலை முதலமைச்சர். அந்த 4000 கோடி ரூபாயில் 98% செலவாயிடுச்சு அப்படின்ட்டு கே என் நேரு சொன்னார், சேகரபாபு சொன்னார். 98% செலவாயிடுச்சுன்னாரு. இங்கே வந்து பார்த்தா எங்கேயுமே தண்ணி இறங்க இல்லை, எல்லாம் வந்து தெப்ப குளமாக கிடந்தது. அது சென்னை மாநகரம் முழுமையும் வெளியில் வர முடியலை. மக்கள் வந்து ஒரு மாதம் அவசரப்பட்டாங்க. எப்பா 4000 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டேன்னு சொன்னீங்களே, எங்கே செலவு பண்ணீங்க அப்படின்னு கேட்டவுடனே அதே கே என் நேரு சொன்னார், இல்லைங்க ஒரு 42% தான் வேலை முடிஞ்சிருக்கு, மீதி காசு இருக்குது அப்படின்னாரு. நான் சொல்கிறேன், 98 முடிஞ்சிடுச்சின்னு முதல்ல சொன்னீங்க, அப்புறமா 42ங்கிறீங்க, ரெண்டுக்கும் இடையில 2000 கோடி இருக்குது. 2000 கோடியை நீங்கள் சுருட்டுனீங்க. வேலை நடக்கலைன்னு கேட்ட உடனே காசு கையில் இருக்குன்னு சொல்கிறீங்க. நீங்கள் என்ன செஞ்சீங்க? இந்த கணக்கு கொடுக்கணும். மத்திய அரசு கணக்கு கேட்குது, மக்கள் கணக்கு கேட்குறாங்க. 4000 கோடிக்கு என்ன கணக்கு? அதுக்கு முன்னாடி 2016 புயல் வந்துடுச்சு, மழை வந்துடுச்சு, தேக்கம் வந்துடுச்சு 2016. அதை சரி பண்ணுறதுக்கு இனிமேலும் மழை வந்தால் வெள்ள அபாயம் வந்தால் மக்களை காப்பாற்றுறதுக்காகனு சொல்லி 4397 கோடி ரூபா ஒதுக்கியிருக்கு. அதுக்கு என்ன செஞ்சீங்க? ஒரு அறிக்கை கொடுங்க. இந்த 4000 கோடியில் என்ன பண்ணிங்க கொடுங்க. எல்லாம் பாக்கெட்டில் போடுறீங்க நீங்கள். நான் மு க ஸ்டாலினை கேட்குறேன், நீங்கள் என்ன செஞ்சீங்க? பிரதமர் வரலன்னா பிரதமருடைய அமைச்சர் வந்தார்ல, வந்து பணம் கொடுத்தார்ல, பணத்துக்கு கணக்கு என்ன? ஒன்றும் வேண்டாம். 6000 ரூபாயை மத்திய அரசு கொடுத்த ரூபாயில் ஒரு 6000 ரூபாயை வெள்ள நிவாரண தொகைன்னு கொடுத்தீங்க. நாங்கள் சொன்னோம் அதை வந்து வங்கி கணக்கில் போட சொன்னோம். எல்லாருக்கும் வங்கி கணக்கு இருக்குல்ல, நீங்கள் ஏன் வங்கி கணக்கில் போடலை? எத்தனை பேருக்கு 6000 ரூபா கொடுத்தீங்க சொல்லுங்கள். முதலமைச்சர் சொல்லட்டும், எத்தனை பேருக்கு 6000 ரூபா கொடுத்தீங்க? அது சொல்லவே இல்லையே. மத்திய அரசு கொடுத்த ரூபாயில் தான் 6000 ரூபா கொடுத்தீங்க. எத்தனை பேருக்கு கொடுத்தீங்க சொல்லுங்கள். ரேஷன் கடையில் 350 பேர் இருக்கும், 150 பேர் தான் அரிசி வாங்குவான், மீதி 200 அம்பில் பொய் கணக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், பேர் இருக்கும் ஆள் இருக்க மாட்டான், வெளியூரில் இருப்பான். நீங்கள் என்ன ரேஷன் கடை மூலமாக 6000 ரூபாய் கொடுக்குறீங்கன்னு ஐதரைகள் காலத்திலே இருக்கீங்க. டிஜிட்டல் இந்தியாவில் இது காய்கறி வாங்குறப்போ கூட இப்படி கொண்டு காட்டுறான் செல்ஃபோனை, அக்கௌண்ட்டில் போகுது. யார்கிட்ட அக்கௌண்ட் இல்லை? அக்கௌண்ட்டில் போடணும்னா ஏன் போடலை? அது ஒரு திருட்டு எண்ணம் தானே. முதலமைச்சரை தான் கேட்குறோம், நீங்கள் ஏன் அக்கௌண்ட்டில் போடலை? அதனுடைய கணக்கு என்ன? மத்திய அரசு 900 கோடி ரூபாயை கொடுத்ததே அதனுடைய கணக்கு என்ன? 4000 கோடியினுடைய கணக்கு என்ன? கணக்கை கொடுங்க. பிரதமர் வெள்ள நிவாரணத்தை பார்வையிடுவதற்காக குழுவை அனுப்பினார், அமைச்சர்களை அனுப்பினார், பணம் கொடுத்து அனுப்பினார். அந்த பணத்தை திமுக சரியாக செலவு செய்யலை.
அதில் தப்பு நடந்திருக்கு, இதுதான் குற்றச்சாட்டு. அதுக்கு தான் முதலமைச்சர் பதில் சொல்லணும். தமிழ்நாட்டில் மாநில தலைவர் அண்ணாமலை பொறுப்பேற்று என் மண் என் மக்கள் நடைப்பயணத்தின் மூலம் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்று இன்று தமிழகத்தில் மிகப்பெரும் மக்கள் சக்தியாக அண்ணாமலை விளங்குகிறார். தமிழக மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். படித்த இளைஞர் ஒருவர் நாட்டை ஆள வேண்டும், அவர் IPS அண்ணாமலை என்று கூறினார்.